அப்போ சச்சினுக்கு ஒரு 25 வயசு இருக்கும். ஒரு நாள் காலைல ஏஞ்சி பாக்குறாரு, பேக் பெயின் ஆயிடுச்சு, தன்னால வந்து நடக்க முடியலன்னு தெரியுது, யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு அங்கங்க உடம்பு பிடிச்சிருக்கு. பட் சச்சின் வந்து அதை நினச்சி சந்தோஷப்படுறாரு. ஏன் சந்தோஷப்படுறாரு அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். பிஃபோர் தட், இந்த வீடியோ அஃப்கோர்ஸ் டெசர்ட் ஸ்டாம்னாக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்படாதவங்களுக்கு சொல்கிறேன். 1998 இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு மேட்ச் நடக்குது. பட் இந்தியாவிலேயும் நடக்கல, ஆஸ்திரேலியாவிலையும் நடக்கல, ரெண்டு பேருக்கு பொதுவாக ஷார்ஜாவில் நடக்குது. அந்த மேட்ச் அப்போ வந்து டெசர்ட் ஸ்டாம், நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அரபு இமிரேட்ஸில் நிறைய டெசர்ட்ஸ் இருக்கும். அந்த டெசர்ட்ஸில் பாலைவனம் புயல் அடிக்கிறதுனால பயங்கரமாக மணல் காற்று அடிக்குது. அப்படி மணல் காற்று அடித்து மேட்ச் தடப்பட்டதுனால் எல்லாருக்குமே ஒரு மாதிரி மைண்ட் செட் ஷேட்டராக இருக்கும். கரெக்டாக அதுலேருந்து மீண்டு வந்து இந்தியா வின் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய இன்னிங்ஸை சச்சின் விளையாடுறாரு. அந்த டெசர்ட் ஸ்டாம் நாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, மேட்ச்சில் இந்தியா தோத்துட்டாங்க. பட் அதை தாண்டி டெசர்ட் ஸ்டாம் நாக்கில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய கதை நிறைய இருக்குது. அந்த மேட்ச் அப்போது யார் யார் என்னென்ன மன நிலைமையில் இருந்தாங்க, இந்தியா எப்படி இருந்தாங்க, ஆஸ்திரேலியா எப்படி இருந்தாங்க, எல்லாத்த பற்றி பேச போகிறோம். ஸோ பேக் டு த 90s போகலாம் வாங்க. ஸோ கன்னிங் வித் தட், அந்த 1998 என்ன நடக்குதுன்னா, ஒரு சின்ன ட்ரை சீரீஸ், அப்போ தான் அந்த மார்க்கெட்லாம் உள்ளே வருது. எப்படி இந்த பூலோகம் படத்தில் சொல்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸை வந்து மார்க்கெட்டாக மாத்திரம், குறிப்பாக இந்தியாவில் மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு 1995 வேர்ல்ட் டெல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்தியாவுடைய ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க, மார்க்கெட்டிங் ரைட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. அவங்க வாங்கினதுக்கப்புறம் எல்லா பெரிய பெரிய எம்என்சிஸும் உள்ளே வந்து இந்த மாதிரி பண்ணும்போது கொக்கோ கோலாவும் இஷ்டத்துக்கு நிறைய ட்ரை சீரீஸ் நடத்துகிறாங்க. அப்படி நடத்தின ஒரு ட்ரை சீரீஸ் தான் இந்தியாவும் நியூசிலாண்டும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து மோதக்கூடிய அந்த தொடர். அது ஷார்ஜாவில் நடக்குது, எல்லா மேட்சுமே ஷார்ஜா. ஸோ சீரிஸோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாண்டோட ரெண்டு கேம், ஆஸ்திரேலியாவோட ரெண்டு கேமு, பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுற ரெண்டு டீம் ஃபைனல் போகும். ஆஸ் யூஷுவல் எல்லா ட்ரை சீரீஸ் மாதிரி தான். அதில் இந்தியா வந்து சொதப்புறாங்க, மொதமாக ஜெயிச்சதோட சரி நியூசிலாண்டோட, அப்புறம் தொடர்ந்து சொதப்புறாங்க, ஆஸ்திரேலியாவோட தோல்வி தான். ஆஸ்திரேலியாவுக்கு நியூசிலாண்டுக்கு நடக்கிற போட்டிகளையும் நியூசிலாந்து தோத்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு கட்டத்துக்கு போய் நிற்கும் பொழுது நியூசிலாந்து ஒரே மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க, இந்தியாவும் ஒரே மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஆஸ்திரேலியா மட்டும் உஷாராக ஃபைனல் செலக்ட் ஆகிட்டாங்க. இப்போ லாஸ்ட் மேட்ச், இந்த மேட்ச் ஆஸ்திரேலியாவோட நடக்குது. ஆஸ்திரேலியாவுக்கு இது ஒரு மேட்சே கிடையாது, ஜாலியாக ஆடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு ஜெயிச்சா ஃபைனலு, ஜெயிக்கலனாலும் ஒரு டீசெண்டான ஸ்கோர் அடிச்சு தோத்தாலும் ஃபைனலு, மொக்கையாக தோத்துட்டா ஃபைனல் கிடையாது. இதுதான் சிச்சுவேஷன். ஓகேவா, சீரீஸ் முழுக்கவே சச்சின் மட்டும் தான் பெருசாக ரன் அடிச்சிருக்காரு, கங்குலி ஒரு செஞ்சுரி, வேறு யாரும் பெருசாக அடிக்கல. இந்த சூழ்நிலையில் அந்த மேட்ச் ஆடுறாங்க, ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கு 260-70 ஆட் அடித்தாங்க. ஓகேவா, அவ்வளோ ரன்னுங்கிறது 90s பெரிய விஷயம். அப்போ இருந்த பேட்ஸ் அப்படி, அப்போ இருந்த மைண்ட் செட் அப்படி, 270 அப்படிங்கிற மாதிரி. ரேர்லி 300 அடிப்பாங்க, அடிக்கவே மாட்டாங்கலாம் கிடையாது. பட் இருந்தாலும் ஆஸ்திரேலியா அப்படி அப்படின்னும் போது ஓகே கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது. அப்போது அந்த சேஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சச்சினும் கங்குலியும் தான் ஓப்பனர்ஸ். சச்சின் ஆஸ் யூஷுவல் நல்லா விளையாடிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் மேட்ச் ஸ்டாப் ஆகுது. அப்போ ஐ திங்க் சச்சின் ஒரு 60 இருப்பார்னு வச்சுக்கோங்களேன், 29 ஓவர் முடியும் போது மேட்ச் ஸ்டாப் ஆகுது. எதனால் ஸ்டாப் ஆகுதுன்னா, இந்த டெசர்ட் ஸ்டாம்னால ஸ்டாப் ஆகுது. ஏற்கனவே ஷார்ஜால பயங்கரமான வெயில், அதுக்கு அங்கங்கே உடம்பு பிடிக்குது, டீஹைட்ரேஷன் நிறைய நடக்குது. இது போக டெசர்ட் ஸ்டாம், லைஃப்லேயே நிறைய பேர் டெசர்ட் ஸ்டாம் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க, சச்சின் உட்பட. என்னடா அது இப்படி பறந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. மேட்ச் எல்லாமே கேன்சல். ஓகேவா, எல்லோரும் உள்ளே போய் உட்காந்துட்டாங்க. ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறம் அது நிற்குது. நின்ன பிறகு ஓகே இன்னும் டைம் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க மேட்சை விளையாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் ஓவரை குறைக்கிறாங்க, 4 குறைச்சிட்டு ஷாட்டு 10-10 தான் ஷார்ட்டாக கொடுத்தாங்க. ஆக்சுவல் டோட்டலை விட ஒரு 10 கம்மியாக அடிக்கணுங்கிற மாதிரி. இது எப்படி போய் முடியுதுன்னா, எங்களுக்கு 4 காலி, ஆனால் 10 மட்டும்தான் அவங்க ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு T20 சேஸ் மாதிரி இது மாறுது. லாஸ்ட்டில் ஒரு 16-17 ஓவருக்கு 130-140 அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போது, கையில் 6 தான் இருக்குது, 4 ஆல்ரெடி காலி. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா சச்சின் மட்டும் தான் இருக்கார். இந்த சூழ்நிலையில் டெஃபினட்டாக முடியாது, இன்றைக்கி அது மேபி பாசிபிள், பட் அன்றைக்கி இட்ஸ் டெஃபினெட்லி ஒரு டஃப் சாய்ஸ். கரெக்டாக அதுவும் அந்த பேட்டிங் கொலாப்ஸ் போக, அந்த ஒரு டெசர்ட் ஸ்டாம் எல்லாம் பார்த்துட்டு இந்தியா ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க. இப்போ இந்தியா மைண்டில் என்ன ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்னும் ஒரு 100-110 அடிச்சிட்டோம்னா நம்ம செலக்ட் ஆகிடலாம் ஃபைனலுக்கு, அதுக்கு மட்டும் டார்கெட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. பட் சச்சின் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறார், இல்லை ஏன் நம்ம வின் பண்ணக்கூடாது, நம்ம வின் பண்ணலாம், ஆஸ்திரேலியா கூட வின் பண்ணதே இல்லை, நம்ம அப்படி ஃபைனல் போனாலும் அவங்ககிட்ட வின் பண்ணதே இல்லைங்கிற மாதிரி தானே ஃபைனல் போவோம், ஸோ வில் ட்ரை டு வின் திஸ் கேம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. செஞ்சும் காட்ட முயற்சி பண்ணுறாரு. அந்த டெசர்ட் ஸ்டாம் ஒரு பக்கம்னா ஒரு கேப் ஆகிட்டு போகிறாங்க, மென்டலி ஒரு மாதிரி பிளாக் ஆகிருக்கும் கிடையாது. இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு அப்புறம் பேட்டிங் ஆட போகும்போது, பட் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு டேமியன் ஃப்ளெமிங், ஷேன் வார்ன் அவ்வளோ பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அனாயசமான சிக்ஸர்களை விளாசுறாரு சச்சின் டெண்டுல்கர். அண்ட் அஃப்கோர்ஸ் 142 ரன்கள் அன்றைக்கி சச்சின் அடிச்சுட்டு அவுட் ஆகிறாரு. சச்சின் அவுட் ஆகும் போது ஒரு 19-20 பாலுக்கு 30 ரன் அடிக்கணுங்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் இந்தியாவில் அதை அடிக்க முடியாமல் போயிடுது. ஸோ இந்தியா அந்த மேட்சை தோத்துட்டாங்க. பட் ஸ்டில் இந்தியா அந்த மேட்சை தோத்தா கூட மேசிவான ரெஸ்பெக்ட் சச்சின் டெண்டுல்கர் அப்படிங்கிற மேனுக்கு. எங்கே பார்த்தாலும் பயங்கரமான இது, ஆஸ்திரேலியன்ஸ் பக்கம் ரெஸ்பெக்ட் கிடைக்குது. மேட்ச் ப்ராட்காஸ்டர்ஸ் கொக்கோகோலா பயங்கர ஹாப்பி வியூவர்ஷிப்னால பிகாஸ் ஆஃப் சச்சின் டெண்டுல்கர். அண்ட் தேட் கம்ஸ் திஸ் மூமெண்ட். அன்றைக்கி நைட்டு போயிட்டு சச்சின் தூங்குறதுக்கே 2 ஆயிடுது. 2 மணிக்கு தூங்கி காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது.
இந்த மாதிரி பேக் பிடிச்சிருக்கு, கை வலிக்குது, தானா எழுந்திரிச்சு போய் ரெஸ்ட்டும் போக முடியல அப்படி ஒரு சூழ்நிலை. பட் இஃப் ஸ்மைல்ஸ் ஓகேவா, உங்களுக்கு தெரியும் சச்சின் மேட்ச் தோத்துட்டா கஷ்டப்படுவார், மேட்ச் தோத்து கிடைக்கிற மேன் ஆஃப் த மேட்சோ மேன் ஆஃப் த சீரிஸோ பெருசாக அவர் ஃபீல் பண்ண மாட்டார், ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண மாட்டார். பட் ஸ்டில் அவர் கொஞ்சம் சந்தோஷப்படுறார். எதுக்காகன்னா, நேற்று நைட் நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக உழைச்சிருக்கேன் ஓகேவா, இது மாதிரி எனக்கு வர்றது ஒன்றும் புதுசு கிடையாது, டீஹைட்ரேஷனால் சுளுக்கு பிடிக்கிறதோ இல்லை மொத்தமாக பிடிச்சிக்கிறதோ. ஆனால் இது சும்மா ஒரு சும்மா ஃபீல்டிங் பண்ணும் போது வந்துச்சுனாலும் நான் கஷ்டப்படுவேன், சரியாக அடிக்காமே வந்துச்சுன்னா கஷ்டப்படுவேன், பட் ஐ டிட் மை ஜாப் ரியலி வெல், ஆனால் அதனுடைய சன்மானமாக நான் இதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தானாகவே எந்திரிக்கிறாரு. தனி ஹி நோஸ் இல்லையா, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு தெரியும் பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சு டீஹைட்ரேஷன் முதல்ல சரி செய்ய முயற்சி பண்ணிட்டு இவர் கெட்டிங் ரெடி. அன்றைக்கி மதியமே ஒரு மாதிரி ஆள் ஓகே ஆகிட்டாரு. தி நெக்ஸ்ட் டே ரெண்டு இம்பார்ட்டண்டான விஷயம், ஒன்று சச்சின் டெண்டுல்கருடைய பர்த்டே, ரெண்டாவது த பிக் ஃபைனல் அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா. அந்த ஆஸ்திரேலியாவோட அன்னைக்கு ஜெயிச்சா கப்பு தூக்கலாம், கொக்கோகோலா ட்ராஃபி ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணதே இல்லை அந்த டோர்னமெண்ட்டில். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அந்த ஃபைனல் ஆறாங்க ஓகேவா. திருப்பி ஃபைனல் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா மறுபடியும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் மறுபடியும் ஒரு 270 கிட்ட அடிச்சிட்டாங்க. இப்போ அதே மாதிரி திரும்பி அதேவா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த மேட்ச். அகைன் சச்சின் உள்ளே போகிறாரு. அன்னைக்கு ஷார்ஜால ஏக போக சப்போர்ட் இந்தியாவுக்கு, நமக்கு தெரியல கல்ஃப் கண்ட்ரீஸில் எவ்வளோ இந்தியன்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மொத்த சப்போர்ட்டும் இந்தியாவுக்கு இருக்குது. சச்சின் வந்து இதை ஷேர் பண்ணுறாரு தன்னோட பயோகிராஃபியில், நான் அந்த மாதிரி பேட்டிங் பிடிக்க ஓப்பனிங் போய் நிற்கிறேன், எல்லாருமே என்னை நம்புகிறாங்க, ரெண்டு நைட்டுக்கு முன்னாடி நான் பண்ணனே அதை திருப்பி நான் பண்ணுவேன்னு எல்லாருமே என்னை நம்புகிறாங்க. பட் எனக்கு தெரியும் இன்றைக்கி ஒரு புது நாள், இன்றைக்கி ஒரு புது மூடு, இன்றைக்கி வந்து அதே நான் திரும்பியும் பண்ண முடியாது. நான் ஃபஸ்ட்லேருந்து என்னை எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி ஃபஸ்ட்லேருந்து செட்டில் ஆகிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஸ்கோர் பண்ணணும், நானும் ஃபேஸ் பண்ணுறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முதல் ஓவரோட கடைசி பால் எனக்கு இன்சைட் எஜ் ஆகுது, ஸ்டம்புக்கு நெருக்கமாக போது நான் தப்பிச்சிட்டேன், ஒரு வேளை அதில் நான் மாட்டியிருந்தேன்னா நான் அங்கேயே அவுட் ஆகிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறாரு. இப்படி கொஞ்சம் நேரம் போகுது, முதல் 4 ஓவரில் 10 ரன்னும் என்னவோ தான் வருது, அதுக்கப்புறமா ஒரு பால், அந்த ஒரு பாலை பவுண்ட்ரி அடிக்கிறாரு சச்சின் டெண்டுல்கர். பவுண்ட்ரி அடித்தவுடனே ஸ்ட்ரைட்டவே அந்த பவுலர் பவுன்சர் தான் போடுவார்னு சச்சினுக்கு புரியுது, பவுன்சருக்கு தயாரின்னு ஒரு சிக்ஸர் அடிக்கிறாரு. தேர் கம்ஸ் த கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட். ஆனால் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக போயிடுச்சு, மறுபடியும் நான் பழைய டச்சுக்கு வந்துட்டேன், நான் அன்றைக்கி ஆன மாதிரி இன்றைக்கும் ஆடுவேன்ற கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளோவில் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் போக இன்னும் சில கிரிக்கெட்டர்ஸ், அசருதீன் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணார், நயன் மோங்கியா கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணி திங்ஸ் ஹாவ் கேம் இன் டு ஹேண்ட்ஸ். அதே மாதிரி சச்சின் இந்த முறையை வந்து நெருக்கமாக போய் அவுட் ஆகிட்டார். பட் இந்த முறை பிரச்சனை இல்லை, ஏன்னா ஒரு 30-20 அப்படிங்கிற நிலைமையில விட்டுட்டு தான் அவுட் ஆனார். 134 ரன் அடிச்சார் சச்சின் டெண்டுல்கர் இந்த பிக் கேமில். அண்ட் இந்தியா அந்த ஃபைனலை வின் பண்ணி கொக்கோகோலா கப்பையும் தூக்குறாங்க, பயங்கரமான செலிப்ரேஷன்ஸ். அகைன் கொக்கோகோலா என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க, மேட்செல்லாம் அவார்ட் இது, மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரிஸ் அதெல்லாம் போக, சச்சினுக்கு ஒரு ரொக்க பரிசு கொடுத்துருக்காங்க, சச்சினுக்கு ஒரு பென்ஸ் காரை கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த டோர்னமெண்ட் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்குன்னா ஈஸ் ஒன் ஆஃப் த பிக் ரீசன்ஸ். கரெக்டாக மொத்த மேட்ச்லேயுமே அடிச்சிட்டார் ஆல்மோஸ்ட் இந்தியா, எல்லா மேட்ச்லையுமே கண்ணா பின்னா. நீ யோசிச்சு பாருங்க, டேமியன் ஃப்ளெமிங், ஷேன் வான்லாம் வச்சுட்டு ஆஸ்திரேலியா வந்தால் 142-134 ஒரு 25 பையன் 5.5 தான் இருக்காரு, அடிச்சா எவ்வளோ கூஸ் பம்ஸாக இருக்கும். ஸோ தட் ஹேப்பன் ஓகேவா. ஆனால் எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஸ்டீவ் வாக் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஒன்றும் இந்தியா கிட்டலாம் தோக்கல, நாங்கள் தோத்தது ஒரே ஒரு ஆள் கிட்ட தான், அது சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். விச் இஸ் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்ட், ஒரு சீரீஸை வந்து தோத்துட்டு போகிறாங்க, அப்பேற்பட்ட டீம் நம்பர் 1 அப்போ ஆஸ்திரேலியா, அதே செட் நாங்கள் இந்தியா கிட்ட தோக்கல, வி லாஸ்ட் அகைன் சச்சின் டெண்டுல்கர். And that's the legacy of Sachin Tendulkar. இதுதான் டெசர்ட் ஸ்டாம் நாக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முன்கதை அப்படின்னு சொல்லலாம். அசருதீன் தலைமையிலான இந்திய அணி, சச்சின் டெண்டுல்கர்ன்ற அசாத்திய ஜாம்பவானோட திறமையினாலையும் அண்ட் அதர் கிரிக்கெட்டர்ஸ் அவரை சுற்றி விளையாடின விதத்தினாலையும் இந்தியா கான்ஃபிடண்ட்டாக அதுக்கு முன்னாடி ஜெயிக்கவே முடியாமல் அந்த ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சு தேவாந்த ட்ராஃபி. இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய 90களின் கதை, 80ஸின் கதை, அப்புறம் 2K கதை, அப்புறம் நம்ம இப்போ வின் பண்ண ஆஸ்திரேலியா சீரிஸ், இப்போ நான் அதை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வின் பண்ணல, ஸோ அது எல்லாத்த பற்றியுமே நம்ம ரீவைன் பண்ணி பேச போகிறோம். இதுதான் வந்து நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு லாங் வீடியோஸாக இருக்கும். கிரிக்கெட் டிப்ஸ் கேட்குற எல்லாரும் ஷார்ட்ஸில் கேட்ச் பண்ணிக்கோங்க, அதில் உங்களுக்கு ரெகுலராக கிரிக்கெட் டிப்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் முக்கியமானவங்க இந்த சச்சின் ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்களா, அட்டன்ஸ் போட்டிங்களா, ஒரு வேளை போர்டில் உங்களுக்கு யாராவது இருக்காங்க சச்சின் ஃபேன்ஸ்னால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கு ஒரு நெகிழ்ச்சியான மொமெண்ட்டாக இருக்கும், அவங்க சின்ன வயசில் பார்த்த ஒரு மேட்சாக இருக்கலாம், இது அவங்க ஹைலைட்ஸில் பார்த்த மேட்சாக இருக்கலாம். இப்போ சச்சின் ரேடாரில் இல்லை கரெக்டாக, அவர் கரண்ட் கிரிக்கெட்டர் இல்லை, இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு வீடியோ அவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக தில் ஃபீல் இமோஷனல். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா அப்பா யாராவது சச்சின் ஃபேன் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.